श्रीमद्वेदान्तरामानुज इति कृपया रङ्गिरिन्यस्तवारं तत्सम्प्राप्ताः मां त्वद्भुतयमनुगणं शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्पत्सं जीवनागं यतिवरमनघं देशिकं संशयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपान्तबोधं दत्तादियत्मसरसीहृदभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमते श्रीवराहमहादेशिकाजनमः श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाजनमः श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाजनमः श्रीमते निगमान्तमहादेशिकाजनमः श्रीमते भगवदेवाश्चकाराजमहादेशिकाजनमः श्रीमते विकुटभूषणमहादेशिकाजनमः श्रीरङ्गनायिकी नमः श्रीरङ्गनाथपरब्रह्मणे नमः श्रीरङ्गनाथदिव्यमुनिपादिकाभ्यां नमः श्रीतरङ्गभनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः श्रीमान् वेङ्कटनाथार्यकविदार्क्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तथाहृति श्रीमते निहमान्तमहादेशिकाय नमः பாதுகா பக்தர்களுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள். சுவாமி தேசிகனுடைய அற்புதமான பாதுகா சகசரத்தை அனுபவிச்சுட்டுருக்கோம். அதில் இப்போ நம்ம அந்திம பத்ததியான பல பத்ததியிலே பிரவேசம் பண்ணுறோம். நேற்றைய தினம் நிர்வேத பத்ததி சுவாமியினுடைய திருவுள்ள கிழக்கை மொத்தத்தையும் பாதுகாட்டே சுவாமி தேசிகன் விண்ணப்பிச்சார். அதிலே பிரீத்தரான பிரசன்னமான அந்த பாதுகாதேவியாய் ஆச்சாரியனுடைய ஆர்த்தத்வனியையும் ஆத்மசமர்ப்பணத்தையும் திருவுள்ளம் பற்றி அவரை தன்னிடச்சோதிக்கு அழைத்து போக சங்கல்பித்த காலம் வராமையாலே அதுவரையிலே இங்கு அவரை இருத்தி வைப்பின் பொருட்டு பகவானோடு சேர்ந்த தன்னுடைய பெருமைகளை அவருக்கு சாட்சாத்கரிப்பித்து கொண்டு உயர்ந்ததான மானச அனுபவத்தை வந்து இந்த தேவி வந்து கொடுக்கிறார். தேக அவசானத்தின் போது ஒரு பிரதிபந்தகமும் இல்லாமல் பரிபூர்ணமான பகவத் அனுபவத்தை கொடுப்பதற்கு சூச்சகமாக தெரிவிக்கிறார். இதில் ஸ்லோகம் உபாக்கியாதாம் ததாத்வேன வசிஷ்டாத்யர் மகர்ஷிபிஹி உபாய பலயோ காட்டாம் உபாசே ராம பாதுகாம். இது வந்து பலபத்ததியில் பிரதம ஸ்லோகம். முன் பத்ததியில் கடைசி ஸ்லோகத்தில் வந்து தான் மனோரிதத்தபடியே இந்த பாதுகையின் புருஷார்த்த காட்டாரூபமான படியை கண்டு அனுபவித்து பிரீத்தராய் அதனுடைய பிரகாரங்களெல்லாம் இந்த பலபத்தியிலே சுவாமி தேசிகன் பேசியாரது. இரண்டு பத்ததிகளையும் பாதுகையினுடைய உபாய ரூபத்துவத்தை பிரதிபாதித்தார். இதில் வந்து பலவிதமான ரூபத்தை பிரதிபாதிக்கிறது இல்லை. நிர்வேத பத்ததியிலே ஆச்சாரியருடைய ஹிருதய நிர்வேதம் தெரிவிக்கப்பட்டது. இந்த பத்ததியிலேயும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஸ்ரீ பாதுகை வந்து பரம பலரூபமாக இருக்கு. அந்த பலானுபவத்தாலே உண்டான ஆச்சாரியாளுடைய ஹர்ஷத்தாலும் இந்த தாத்பரியம் கொள்ள வேண்டும் என்று ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இதில் இந்த பாசுரத்தில் வசிஷ்டர் வால்மீகி வியாச பகவான் மகர்ஷிகள் அவளாலே அந்த மாதிரியான பிரகாரங்களாலே உபாயங்களுக்குள்ளே மிகவும் உயர்ந்த உபாயமான பிரகாரத்தாலும் பலங்களுக்குள்ளே மிக உயர்ந்த பல பிரகாரத்தாலும் நம்முடைய ஆதிகாவியமான ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் முதலான பிரபந்தங்களிலே சொல்லப்பட்ட மோட்சோபாயங்கள் அதன் பலன் என்ன, அதுக்கு எல்லை நீளம் என்ன,
அதாவது கடைசியாக உயர்ந்ததாக இருக்கிறதான ராம பாதுகை, அதை அடியேன் தியானிக்கிறேன் அப்படின்னு இந்த பலபத்தியத்திலே முதல் ஸ்லோகத்தாலே சொல்கிறார் சுவாமி தேசிகன். பிரபன்னனா அடியனுடைய சம்சார துக்கத்தையும் ஆர்த்தத்வரியும் கண்டு கிருபை கூர்ந்து அடியனுடைய பிரார்த்தனை இப்போதே ஒருவாறு தலை கட்டுமாறு பாதுகேட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் சுவாமி தேசிகன். நான் இந்த ராம பாதுகையை மனத்திலே தியானித்து அப்படிப்பட்ட அதன் பல பிரகாரத்துவத்தை கண்டு அதையே சிந்தித்து அதில் ஈடுபடுகிறேன்னும் சாதிக்கிறார். ஏன்னா பெருமாளை வந்து தனியாக அனுபவிக்கிறதுன்றது வேற, கேவலமான பகவத் அனுபவ கைங்கரியங்களை காட்டிலும் பகவானோடு அப்பிரசித்தமாக, அதாவது பெருமாளை விட்டு பிரியாமல் என்றும் பிரியாமல் இந்த விசேஷணம் போலே சேர்ந்திருக்கிற சதாச்சாரியருடைய அனுபவ கைங்கரியங்களிலே இவ்விடத்திலும் முக்த தசையிலுமே பரமப்ராபியம் என்பதுதான் சாஸ்திர சித்தம்னு சொல்கிறார். அங்கேயும் இங்கேயும் ஆச்சாரோட சேர்ந்து பகவானோட சேர்ந்து இருக்கணும், ஆச்சாரோட சேர்ந்து தான் பகவானுக்கு உண்டான கைங்கரம்னு முதல்ல சொல்கிற இடத்துல. அடுத்தது சுவாமி தேசிகன் வந்து பாதுகா சேவகன்னு சொல்லியாச்சு. இப்படி பாதுகாதேவியும் இந்த பாதுகா சேவகருக்கு பரம அனுகிரகம் பண்ணி அப்போது சுவாமி தேசிகன் சாக்கிற, ஏ பாதுகையே உன்னை பிராபியமாகவும் பிராபகமாகவும் நான் வந்து உபாசனம் பண்ணிக்கொண்டு பாதுகா உபாசகன் என்ற பிரசித்தினே எம் லப்தா சாபரம் லாபம் மன்னியத்தை நாதிகம் ததகா அப்படின்னு சொல்கிறா. ஜீவ சாட்சா்காரத்தை பற்றி சொன்ன கிரமத்திலே பகவானோடு சேர்ந்த உனக்கே நான் ஆளுடையேன், வேறு எவருக்கு நான் உரியேன் அல்லேன் அப்படின்னு சொல்கிறார். மற்ற பிரம்மாதி அவர்களுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்களெல்லாம் திருணத்துக்கு சமம், உங்களுடைய கைங்கர் அனுபவங்களோடு நான் ஒப்பிட்டால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் ஐஸ்வர்யமே கிடையாது அப்படின்னு சாய்க்கிறார். திருவரங்கன் திருவடி ஆசிரியக்கும் ஹே பாதுகையே உனக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜித சமஸ்தவிதமான கைங்கரியம் பண்ணிக்கொண்டு உனக்கே நான் ஆட்பட்டிருப்பதான் எனக்கு பரமபிராபிய உனக்கே ஆட்சைவோம் அப்படின்னு சொல்கிறார். ஆழ்வாராதிகள் சாதித்த மாதிரி அம்மா அடியேன் வேண்டுவது இதேன்னு சுவாமி நம்மாழ்வார் சாதித்தார். அந்த விதத்தில் தேசிகன் வந்து அந்த கைங்கரியத்தை பற்றி மேற்கொண்ட ஸ்லோகங்களில் சொல்லிட்டு போகிறேன். நிவிசேய நிரந்தரம் பிரதீதகா திதசானா விபவம் திருணாய மத்வா சவிதே தவதேவி ரங்கபட்டுகு பதலீலா கமலம் சமுத்வகந்தியாகான்னு ரெண்டாவது ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அதில் இப்படி ஆச்சார கைங்கிரமும் தான் நமக்கு பிராப்தம் சொல்லிட்டு ஸ்ரீ ஷடகோபனை ஆச்சாரியனாக வரைக்கும் போது அந்த விஷயம் இங்கே தெரிஞ்சு போகிறது. அடுக்கே உங்களுக்கே சேஷமென்றும் எனக்கு பிராபிய பிராபகம் நீங்கள் இருவருமே ஹே பாதுகையே, நீங்கள் இருவருமே எங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவன்னு சாய்கிறார். இனி அந்நிய அபிலாஷைக்கு அதன் அடியாக வந்த அனன்ய ஆசிரயணத்துக்கும் ஒவ்வொரு பிரசக்தியும் இல்லை, எனக்கு வந்து ஒரு பெரிய புதையல் கிடச்சிருக்கு, அந்த புதையலை ஒத்த அனுபவிக்காமல் பிச்சை எடுக்க போவானோ அப்படின்னு சொல்கிறார். கிமகம் அனிபாதிகே துவயாமே சுலபே ரங்கநிதி தௌஸ்ரியாசனாதே கரணானி புனக்கதத்தயேயம் கிருபணத்வார தூரசிகாதிகாது கைஹி கிருபணத்வார துராசிகாதி துக்கைஹி. வேற எவனாவது ஒரு பெரும் புதையல் நம்ம கையிலே இருக்கும்போது, ரங்கன் என்ற பெரும் புதையலும் பாதுகை என்ற பெரும் புதையலும் நம்மிடத்துல இருக்கும்போது இத்தர தேவதையிட போய் எவனா பிச்செடுப்பானா சுவாமி அப்படின்னு கேட்குற சுவாமி தேசிகன். மகத்தான சம்பத்தை கொடுக்கக்கூடியவள் திவ்ய பாதுகை இருக்கு, ரத்தனத்தினால் அலங்கரிக்கப்பட்ட பாதுகை, சகல க்ஷேமத்தையும் புருஷார்த்தங்களும் கொடுக்கக்கூடியதான உன்னை விட்டுட்டு நான் வேறிடத்தை தேடி ஏன் போக வேண்டும், ஒரு நாளும் போக மாட்டேன்.
மாட்டேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து அல சாய்ச்சின்னு வர்றார். அடுத்து இந்த பாதுகையோட ஸ்திதி என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ரங்கனுடைய திருவடியிலே ஏ பாதுகையே நீ இருக்கும்போது சேவிப்போர் பலருக்கு அவ வந்து முனிநாம் ரிஷிகளானாலும் மனன சீலர்கள் ஆனாலும் மறுபிறவி தேவையில்லதான எண்ணம் வந்து மறைந்து மீண்டும் அடுத்த பிறகிலும் உங்களை சேவிப்பதற்கு ஏ பாதுகையை சேவிப்பதற்கு வேண்டும் போல் தோன்றது அப்படின்னா தான் கலியன் சாட்சியரை ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன்னு சொன்னாரு. அந்த விஷயத்த சொல்றாரு. இங்க ஒரு தடவை சரணாகதி பண்ண மாத்திரத்திலேயே மோட்சம் எப்படி கிடைக்கும், இன்னும் என்ன உபாயத்தை செய்ய வேண்டும் என்று பதறி ஆவல் படுவதற்கு அவசியம் இல்லாமல் போய்விடுதம்மா, உன்னை சேவிச்சாக்கான்னு சொன்னார். வசிஷ்டாதி மகர்ஷிகள் சேத்தனம் அச்சேத்தனம் ஈஸ்வரன் என்ற மூன்று தத்துவங்களையும் சாஸ்திரங்களையும் நன்னா பரிசீலனை பண்ணி முமுட்சுக்களாய் மோக்ஷோபாயம் உன்னோடு சேர்ந்த பகவானுடைய திவ்ய பாதார்விந்தங்களையும் தியானிப்பதுதான் பக்தியோகம் என்று சொல்லப்பட்ட அந்த தியானத்தை அவள்லாம் இறங்கியிருக்கா. அப்போ வந்து ஒரு தடவை உங்களுடைய அதாவது பாதுகையுடைய தியானம் சித்திச்சுட்டாக்க அந்த ஆனந்த அனுபவத்தில் அகப்பட்டு அவர் லட்சியமான அப்புனர்பவான்னு சொல்லா மோட்சத்திலையும் துறையிழந்து வெகு காலம் வரையிலே ஜென்மாந்திரகம் சகித்து கொண்டு உங்களுடைய தியானத்திலே ஈடுபட்டுருக்கா. அவளுக்கு சம்சாரத்தை விடணும்னு ஆசை இல்லாமல் போயிடுது. சரணாகதி பண்ணி உடனே மோட்சத்துக்கு போவதில் உன் கைங்கரியம் பிராதானியம்னு சொல்கிறான். ஏனென்றால் அவங்களுடைய தியானத்தை பாதுக தியானத்தை ஆரம்பித்த பிறகு என்றென்றைக்கும் மோட்சம் சித்தமானபடியாலும் சம்சாரத்தை மறக்கக்கூடியதான மோட்சத்திலும் இதற்கு மேலான ஒன்றும் இல்லாதபடின்னா பகவானோடு சேர்ந்த உன்னை அனுபவிக்கும்படியான பரம புருஷார்த்தம் இங்கு இந்த சரீரத்தோடே எங்களுக்கு கிடைக்கிறது. அதனாலே அதை அனுபவிச்சு கொண்டு மோட்சத்தை மறைக்கிறார்கள்னு சாய்க்கிறேன் சுவாமி தேசிகனங்க. நிர்வேத பத்தத்தில் சொன்ன சில விஷயங்களும் இங்கே எடுத்துக்காட்டார். அதற்கும் மேலான புருஷார்த்தம் இங்கு கிடையாது என்று பாதுகை கைங்கரியத்தோட மேலான புருஷார்த்தம் ஒன்றும் இல்லைன்னு சாய்ச்சின்னு வர்றார். அடுத்தது ஒரு அற்புதமான விஷயம் சாய்கிறார். என்னன்னா சக்கரவர்த்தி திருமகனை இழந்து பரதாழ்வான் என்ன பண்ணார், அவர் அனுபவித்த எல்லையில்லாத துக்கத்துக்கு அதுக்கு மூலமான கொடிய பாவங்களும் என்னுடைய பாவங்களுக்கு ஒரு ஏகதேசத்துக்கு போறார். பரதன் அனுபவித்த பாவத்தோட நான் ஜாஸ்தி அனுபவித்தேன்னு சாகிறார் சுவாமி தேசிகன். ஆனாலும் என்னாச்சுன்னு அப்படின்னு கேட்டா, பரதாழ்வான் உன்னை அடைந்தார், அந்த கொடிய பாவம் எல்லாம் ஒரு க்ஷணமாத்திரத்தை நசிந்து போச்சு, அப்படியே உன்னை அவர் வந்து அடைந்து உன்னுடைய பரிபூர்ணமான கடாட்சத்தையும் அதாவது உன்னை அடைய உன்னுடைய பரிபூர்ணமான கடாட்சத்தையும் நான் பெற்றபின் அனாதியான தேசிகனான என்னுடைய பாபம் நசிந்து போகவில்லையோ, அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் தானே அப்படின்றது. அதனால் எனக்கு உன்னுடைய அனுபவத்துக்கு கர்மங்களால் என்ன பிரதிபந்தகம் நேர்ந்திடக்கூடும், நீ வந்துட்டா என் கர்மங்கள்லாம் என்னை என்ன பண்ணணும்னு கேட்குற சுவாமி தேசிகன். அற்புதமான இந்த பாசுரம் அது. அதாவது சதாச்சாரருடைய பரிபூர்ணமான கடாட்சம் நமக்கு வந்துட்டுனா அவளுக்கு பரிபூர்ண சேஷவிருத்தியை பண்ணி கொண்டு அனுபவிக்கிறவாளுக்கு சமஸ்த கர்மங்களும் நசிகின்றனன்னு சொல்கிறா. அவளுடைய அனுபவமே முக்தானுபவம். அவர்கள் இங்கே இருக்கும்போதே பத்த சேத்தனாக இருக்கும்போதே முத்த சேத்தனன் ஆகிடுறான் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்படி ஒரு விஷயம் இங்கே சாதிக்கப்படுறது. அடுத்தது அடுத்த ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பாதுகைய புனகா திருப்பி பிரார்த்தனை பண்ணு அதனுடைய பிரபாவத்தையும் பேசுகிறார். இங்கே பெருமாள் வந்து பரவியூக அச்சாவதாரம்
விபவாவதாரம் அந்தர்யாமித்துவம் மாதிரி அஞ்சு நேரத்தில் இருக்கான். கீழே இறங்கி வந்து பெருமாள் வந்து சூரியவம்சத்தில் பெருமாள் வந்து அப்புறம் ராவணாவதாரம் பண்ணி அது நடுவில் வந்து பரதாழ்வானை போல பகவத் அந்த பாதுக உபாசனத்தையே தங்களுக்கு விரதமாக அவலம்பித்து யாரோ சில மகா சுகிருத்துக்கள் இந்த தர்ம சூக்ஷமம் வெளியாகிறதவாளால் பாதுகளுடைய பெருமை வெளியாயிடுச்சு பரதனால ராமாவதாரத்தில். தாண்ட முடியாத சம்சார சாகரத்தை எளிதான தாண்ட தகுந்தவாள் ஆயிட்டா பாதுகையை சேவிக்கிறவா. ஏ பாதுகையே, உன் விஷயத்தில் அப்படிப்பட்டதான திருட விரதம் பக்தியும் உன்னை இங்கு பரிபூர்ணமாக அனுபவிப்பவர்களுக்கு இப்போதே அவ முக்தனாரா, அவளுக்கு கர்மபந்தம் ஏதுன்னு சொல்றார். ச மகாத்மாசு துர்லபகா அப்படின்னு கீதையில் கிருஷ்ணன் சாய்ச்சார். இப்படிப்பட்ட ஒரு மகான் எனக்கு கிடைக்க மாட்டான், அவனை நான் வைகுண்டத்துக்கு கூட்டுன்னு போகணும் எண்ணி பிரயாசப்பட்டு சர்வஜனுமே பிரயாசப்பட்டு தேடி கண்டுபிடிக்க வேண்டியதான அருமை தேவர்களோ அவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அவளை போல் எல்லோரும் ஆகிட முடியுமா என்கிறார் சுவாமி தேசிகன். என் பாதுகையனுடைய பிரபாவத்தாலே அதுவும் வந்து பிராப்பியம் எல்லாருக்கும் வந்து அமைஞ்சிரும். அடுத்து சொல்கிறேன் சுவாமி தேசிகன், அலமச்சுத பாதிகே யதாபத் பவதி யச்சபதம் ததே கதார்யம் இதரேத்ர பூஷிதம் ததே தது ஸ்வதிதயம் சம் ஸ்வதிதயம் சம் வனநயான சேதசோ நகா. இதில் என்னென்னா, ஆசிதாலை வந்து நழுவ விடாதவனுக்கு அச்சுதன்னு பேர். ஒரு நாளும் கைவிடாததான சுபாவத்தை உடையவனான பெருமாளுக்கு அதனாலே அச்சுதன்னு திருநாமம் பெருமாளுக்கு இருக்கு. பகவானோடு அனன்யான உன்னை அனுபவிக்கிற பாதுகை அனுபவிக்கிறதான புருஷார்த்தமே எங்களுக்கு போதுமான்னு கேட்குறையா அப்படின்னு தேசியன் கேட்குற. அதுவே எனக்கு பர்யாப்தம், ஆமாம் அதுவே எனக்கு போதுமானதுன்னு சாய்கிறார். ஏன்னா பாதுகாதேவி வந்து பரம தயாளுவாய் இருக்காய், ஆட்சித வச்சலையாய் இருக்காய், குணத்தினாலே உனக்கும் பரம போக்கியமான எல்லையில்லாத பிரேமை எங்கள் பேரில் இருக்கு அப்படின்னு சாய்க்கிறார். அப்புறம் உங்கள் விஷயத்தில் ஆழ்ந்து போன எங்கள் மனது இனி வேறொரு பாக்கிய வஸ்துவைத்தான் தேட சக்தி உண்டோ, இப்படி அனுகிரகமே உன்னுடைய தொழிலாக வச்சுருக்கேம்மா நீனும் ரங்கனும், இப்படிப்பட்டவாளை விட்டுட்டு எங்கள் மனசு வேறு வஸ்துவை நாடி போகுமோ, எங்களுக்கு சக்தி தான் உண்டோ, அதுக்கு சக்தி உண்டு இருந்தாலும் இதற்கு மேலான போக்கிய வஸ்து சம்பவிக்குமா லோகத்தில் இருக்காதே, அதனால் சர்வஜர்களான உங்களுக்கு தெரிந்தால் நீ சொல்லுன்னு கேட்குறாரு பாதுகேட்டே இப்போ சுவாமி தேசிகன். அதான் இதனால் சதாச்சார விஷயத்தை அனன்ய பாவத்தை அடைந்து ஆழ்ந்து போன மகான்களுக்கு இதர புருஷார்த்தத்தை சேரக்கூடியதான சக்தி என்றும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டதான விஷயம்தான் இது இந்த பாசுரத்தில். அடுத்து என்னென்னா, இந்த நித்திய சூரியனாக இருக்கா அவளாம் என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா, இப்போது முதல்ல சொன்னார் எங்களுக்கு வேறு புருஷார்த்தம் தேடி போகிற சக்தி இல்லைன்னு சொன்னார். அதுக்கு நான் ஈடுபடுவதுக்கு காரணம் என்ன, உன்னுடைய குணங்களுக்கு நாங்கள் தோற்றோம், உன் வீரத்துக்கெல்லாம் எங்களுக்கு இல்லை, உன் குணத்துக்கே நாங்கள் தோற்றோம், உங்களுக்கு கடுமையாக இருக்கும், உலகத்திலே பாதைக்கு சமமான குணசாலிகள் இல்லையே ஆயினும் இந்த சூரியனார் நித்த சூரியனாக இருக்காளே உனக்கு சமமாக இருக்காலாம் கிடையாது. இந்த பாதுகை பகவானுடைய திவ்ய அவயவங்கள் பஞ்சாயுதங்கள் பெருமாள் திருமையில் எப்பவுமே இருந்துருக்குன்னு சொல்கிறா. கிரீட்டம் இருக்குது, ஆபரணங்கள் இருக்குது, அதெல்லாம் தந்தமக்கு ஏற்பட்ட அவயங்களை தாங்களே தான் அனுபவிச்சுக்கிறாள், யாருக்கும் அவள் கொடுக்கறதில்ல, மாற்றவா ஒருத்தருக்கும் கொடுக்கறதில்ல. ஆனால் இந்த பாதுகாதேவி இருக்காளே உனக்கே அசாதாரணமான பெருமாள் திருவடிகளை சர்வ ஜீவராசிகளும் எதேச்சமாய் உன்னை போலே ஆசிரியத்து உஜ்ஜீவிக்கும்படி
அதாவது அனுபவிக்கும்படி அந்த திருவடியை நீ பொதுவாக்கி கொடுத்துருக்கேம்மா, இது உன்னுடைய பரம காருண்யம் இல்லையோ, உன்னோட பரம ஔதாரியம் இல்லையோன்னு கேட்டுக்கிறார் சுவாமி தேசிகன். பாதுகையை பார்த்து இப்படி உன்னு ஆசிரியத்த சகல ஜீவர்களுக்கும் இதர பலங்களை அபேட்சிப்பதற்கு பிரசக்தி உண்டோ? கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஆச்சாரியால் திருவடியை நம்ம வந்து ஆசிரியிச்சவாளுக்கு சொர்க்காதி பலன்களை அடையவில்லை என்று புன்னையுடன் பாதுகை கேட்க பதில் சொல்கிறார். அடுத்த பாசுரத்தில் அவதாரிக்க சொல்கிறீங்க, வேறு பலன் வேண்டாம், பாதுகையினுடைய கைங்கரமே போரும் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம் அங்கே. சமாசிதானாம் மணிபாதிகே த்வாம் விபச்சிதாம் விஷ்ணு பதேபியனாஸ்தா கதம் புனஸ்தே கிருதினோ பஜேரன் வாசாதரம் வாசபராஜதான்யாம் அப்படின்னு 979வது ஸ்லோகம். இதில் சொர்க்காதி ஐகிக ஆமுஷ்மிக போகங்கள் பழங்கள்லாம் சொல்கிறார். அதெல்லாம் வந்து அந்த போகங்களை மட்டும் அடைந்து உன்னை இழந்து போகிறாய் வாழலாம், உன்னிடம் தள்ளி போகிறவாயெல்லாம் உன்னை இழந்துட்டா, எனக்கு வந்து சொர்க்ககாமோ யஜேதேன்னு சொர்க்கமேனும் யாகம் பண்ணுறா, தத்னாஜிகோதினை இந்திராய சுவாகான்னு சொல்லி சரீரம் வேண்டும்னு தத்தினாலே ஹோமங்கள்லாம் சில பேர் இருக்கா, அவெல்லாம் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் விட பரம புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றை விட்டு தள்ளி போகிறா அப்படின்னு சொல்கிறார் அந்த இடத்துல. ஆனால் வைகுண்டத்தினுடைய அந்த விஷயங்களை இங்கேயே கொடுத்துட்றியம்மா எல்லாருக்கும் அப்படின்னு தேசிகன் சாய்க்கிறார். இப்படி தத்துவித்தா இருக்கக்கூடியவா பிராபிய பிராபங்கள் இரண்டையும் நீயே என்று அத்தியபசித்து சர்வ பிரகாரத்தாலும் உன்னையே ஆசிரியித்து அந்த மகான்களோ உன்னிடத்துல வந்து சொர்க்காதி ஐஸ்வர்யங்களை அடைகிறவர்கள் உன்னையே பரம புருஷார்த்தமாக பற்றி வைகுண்ட வாசோபி நமாபிலாஷகான்னு சொல்லி தேசிகன் சாய்ச்சாரே. அது மாதிரி பரமபதத்திலுமே பெருமாளுடைய திருவடிகளிலும் கூட அனாதரவு பண்ணுகொள்ளாச்சு அவர்கள்னு ஐகீக ஆமிஷ்க பலத்தை ஆசை உள்ளவா பரமபதத்தை கூட பெருமாள் திருவடிக்கு அங்கே வராதான் அவளுக்கு அனாதரவும் இப்படி போட்டிருக்கார். ஆனால் உன்னுடைய பரம கிருப்பையால் தத்துவ புருஷார்த்தன்னு தெளிவடைந்து உன்னையே அனநகதியாக பற்றி எனக்கு உன்னை தவிர வேறு பிராப்தியம் எங்கும் இல்லை அம்மா என்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். அடுத்தது ஒரு அற்புதமான ஸ்லோகம், என்னன்னா விசம்யரங்கேஸ்வர பாதரக்ஷே வாரக்ருகம் நூனமவாரணீயம் பத்மாக்ரபேபி ஸ்புசதி பிரதீதா ஸ்தூலேன ரூபேன வசுந்தராத்வாம் அப்படின்னு. இதில் என்னென்ன அப்படி விஷயம்னா, ரங்கனாருடைய பாதுகை இருக்கு, தத்துவவித்துக்களான தத்துவ வித்துக்களுக்கு அதாவது மனநல சீலர்கள் ரிஷிகள் ரிஷிகணங்கள் பெருமாளைய தியானம் பண்ணுறவா அவளுக்கு வந்து நீயே பரம பிராபியமாய் போக்ய பூதையாக இருக்கம்மா, உன்னுடைய போக்யதாலே இந்த ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இருக்கா, அவளுக்குள்ள அந்யோன்யம் ஸ்பர்சத்தை உண்டாகவிக்காக இந்நாள் இந்நாள் அதாவது இவா இந்த தேவி இன்ன தினம்தான் இந்த பாதுகை ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளை சமர்ப்பிப்பது முதலீடு செய்ய வேண்டியது என்ற ஒவ்வொருக்கும் ஒருவருக்கும் அதிக்கிரமிக்க முடியாத தினம் ஒருமுறை ஒன்று ஏற்பட்டிருக்கு, இன்னான்னா இந்த கைங்கரியம் தான் பண்ணணும். அப்படி இருந்தும் உன்னிடத்திலே உள்ள ஈடுபாட்டால் இந்த பூதேவி அளவில் என்ன பண்ணுறான்னா கபடமாகமாவது மற்றவர்கள் முறையிலும் உன்னுடைய சம்பந்தம் தனக்கு விட்டு போகக்கூடாதுன்னு யோஜனை பண்ணி மற்ற தேவிமார்களுக்கும் தன் சொந்தரூபத்தை காட்டாமல் பூமி என்ற பெரிய வடிவை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடி சேர்ந்த உன்னை மற்றவர்கள் முறையிலும் விடாமல் இவள் வந்து தரிக்கிறாள். அதாவது என்ன சொல்ல வரேன்னா,
இன்னென்ன டேட்டில் இன்னென்ன தேவி பெருமாளுக்கு இந்த பாதுகையை சமர்ப்பித்து அவள் வந்து பெருமாளோட இருப்பா. அப்போ அடுத்த டேட்டில் திங்கக்கிழமை ஸ்ரீதேவின்னா செவ்வாய்க்கிழமை நீலாதேவின்னு போது, புதன்கிழமை பூதேவி அப்படின்னு சொன்னாக்கா செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ஸ்ரீதேவி கிடைக்காது, திங்களும் செவ்வாலும் நீலாதேவி கிடைக்காது. பூதேவி இருக்காளே அவள் எப்படி அப்படின்னாக்கா, மூன்று தேவிகளுக்கு உள்ள எந்த சண்டையும் வராமல் தான் பூமி என்ற வடிவு கொண்டு எப்பயுமே திருவரங்கன் பாதுகை சாத்திரம்னு இவ பேரில் தான் கால் வைக்கணும். அப்போ பூதேவிக்கும் இந்த பாதுகைக்கும் உண்டான ஸ்பரிசம் சம்பந்தமானது மற்றவாளுக்கு தெரியாதபடி எப்பயுமே இந்த சம்பந்தத்தை பெற்றிருக்கா இருந்தோ பூதேவியானவள் விம்ருஷ்யர் அங்கேஸ்வர பாதரக்ஷே வாரக்கிரமம் நூனம் அவாரணீயம் பத்மாகிரகேபி சுசதி பிரதீதா ஸ்தூலேன ரூபேன வசுந்தராத்வம். வசுந்தரான பூமியின் அர்த்தம் ஸ்தூலமான ரூபம் கொண்டு இவ இருக்கா, உன்னுடைய சம்பந்தத்தாலே எப்பயும் பெற்று இருக்கின்றிருக்கா அப்படின்னா, அதனால தத்துவத்துக்களுக்கு பரம பிராபியமாயும் பரம போக்கியமாயும் நீ இருக்கின்றது எந்த சம்சயம் கிடையாது. உன்னுடைய எல்லையில்லாத கல்யாண குணங்களை பற்றி உன்னையே நான் பரம பிராபிய பிராபகமாக கொள்கிறேன் அம்மா அப்படின்னு உன்னை அடைந்தேன்னு சுவாமி தேசிகன் வந்து சாய்ச்சிருக்கார். இதில் அதே மாதிரி பகவானுடைய தேவிமார்கள் முதலானவர்கள் கொண்டாடி ஆதரிக்கத்தக்கவர்களும், அவர்கள் வந்து தேவிமார்களைப் போல ஜீவர்கள் விஷயத்தில் மிகுந்த கருணையும் வாத்சல்யமும் உடையவர்களாக இருப்பதோடு அவளுடைய சகாயத்தை முன்னிட்டு தேவிமார்கள் ஜீவர்கள் விஷயத்திலே பகவானிடத்தை புருஷகாரம் செய்ய வேண்டும், அப்படி தான் ஆச்சாரியாலும் இருப்பா அப்படின்னு அந்த விஷயத்தை சாய்கிறார். அடுத்தது என்னன்னா, இந்த பெருமாள் இருக்கார், அது பகவானுடைய அந்த பாதுகை இருக்கு, அதில் எப்படி பகவான் சஞ்சரிக்கும், அவருடைய திருவடிக்கு கண்டகம் இல்லாமல் ஒரு முள்ளு கூட பெருமாள் திருவடியிலே குத்தாமல் ரட்சிக்கிற இந்த பாதுகாதேவி, ஆசிரியருடைய விரோதத்தை விரோதிகளை துவம்சம் செய்கிற பாதுகை இருக்கா, இந்த லீலா விபூதியில் உள்ள கண்டங்களையும் உன்னுடைய தேஜஸினாலேயே அம்மா போக்கிவிடுறேன்னு சுவாமி தேசிகன். அடுத்த பதைகமிவ பாதிகே முரஹே பவதி விபூதிரண்ட கண்டகாத்வயைவ கதவிவ ஹிருதயானி பாவுகானாம் தொதனுபவாத் உபஜாத கண்டகாணி அப்படி ஸ்லோகம். உன்னுடைய பக்தாளுடைய மனசில் உள்ள பாபரூபமான கண்டகங்களை, அதாவது முள்ளு மாதிரி வச்சுங்களேன், அதை போக்கி அதிலுள்ள அனுபவத்தாலே உண்டாகிற ஹருஷம் ரூபமான கண்டங்களை உண்டு பண்ணுறனி, அப்படியே தானும் நானும் நானுமாகிய தேசிகனும் உன்னை ரொம்ப அனுபவிச்சுருக்கேன், என்னுடைய கெடுதலெல்லாம் நீங்கி உள்ளும் புறமும் புலங்காகிதம் மாறுது, ஒரு சந்தோஷம் மாறுது. அப்போது உன்னுடைய குணங்களையும் பரம உபகாரத்தையும் நினைத்து நான் ஆனந்தப்படுறேன் நம்மான் என்று சுவாமி தேசிகன் சாய்கிறார். இந்த பாசுரத்தில் சதாச்சாரியாலும் அப்படியே நம்மளுடைய மனசில் இருக்கிற துஷ்டமான எண்ணங்களை போக்கி நமக்கு போக்யாதேசத்தை கொடுக்கிறார்கள் அப்படின்னும் அந்த ஆச்சார பரமாகவும் இதை சாதிக்கிறார். அப்புறம் என்னன்னு கேட்டால், இந்த ஆஸ்ரித விரோதிகளாக போக்கி அனுகிரகம் பண்ணுறா பெருமாள், அப்படியே பண்ணுற அவன் மதுசூதரன் திருநாமம் போன்றுருக்கான், அவளுக்கும் இப்படியே சுபாவம் இருக்குது, என் விஷயத்தில் உன்னுடைய நிர்கேதமான கிருபை என்ன என்று சொல்லேன்னு கேட்குற, நீ நான் கேட்காமையே பண்ண கிருபை என்னம்மா அப்படின்னு தேசிகன் வந்து கேட்குறார் பாதுகைன்னுட்ட. இது பாதுகையே உன்னை அடைய வேண்டிய உபாயங்கள், அந்த உபாயங்களுக்கு உண்டான யோகியதை ஆத்மகுணங்களோ ஈஷத்தோ இல்லாமல் இருப்பதும், வெகு தூரம் கால்நடையாக நடந்து அடைய வேண்டிய கங்கையானது முடவன் தலையிலே வந்து இறங்கி நின்ற இடத்துல இறங்கியது போல
நிர்கேதகமாக உன்னுடைய கிருபையானது தானே வந்து அவனை புனிதமாக்குவது போல நீ வந்து சர்வப்பிரகாரத்தாலும் யோகதையற்ற என்னை உன்னுடைய பெருமை பாராமலும் என்னுடைய சிறுமையும் பாராமலும் நீயே வந்து நிர்கேதுகமாக அதாவது பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் என்று ஆழ்வார் சாதித்தபடி எனக்கு என்னை வந்து இன்று என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் ஆழ்வார் சொன்ன மாதிரி என்னை ஒரு ஒரு வஸ்துவாக்கியிருக்கமானி அப்படின்னு பாதுகட்ட பிரார்த்தனை பண்ணுறார். எனக்கு வந்து பரம போக்கியமாக இருக்கு, இது என்ன ஆச்சரியம் ஆச்சரியம்னு சொல்லிட்டு தேசிகன் வந்து என்ன பாக்கியம் அதாவது நிர்வியாஜ கிருபை அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். அதில் மோகித்து கிடக்கிறார். அதாவது மகா சுகிருத பலமான அப்படிப்பட்ட ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு நம்மால் விமர்சித்து ஒரு காலம் கண்டுபிடிக்க முடியாது. ஆச்சாரியர்கள் பண்ணுற அனுகிரகத்துக்கு ஒரு காலம் நம்மளால் சொல்ல முடியுமா? அவால் இயற்கையாக நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு தேசிகன் வந்து காட்டுறார். அதில் அந்த விஷயம் என்னன்னா தான் கேட்காமலே அனுகிரகம் நிர்கேதுகமான கிருபை எப்படி திருக்கிரமாதாரத்தில் பெருமாள் திருவடியில் எல்லா ஜீவ அச்சேதன வச்சு தலை வச்சா திருவடியை வச்சாரோ அதை போலே சுவாமி நம்மாழ்வாரும் முதற்கவள் கேட்காமையே திருவாய்மையை கொடுத்தார். நிர்கேதுகமான அனுகிரகம் அதுதான், அதை தான் சொல்கிற இந்த பாதுகையானவள் நிர்கேதுகமாக எல்லாருக்கும் கேட்கறதுக்கு முன்னாடி அனுகிரகம் பண்ணுறான்னு அதில் வந்து ஸ்லோகத்தை சாய்க்கிறார். அடுத்தது என்னென்னா இன்னொரு ஸ்லோகம் அதில் கங்கேஸ்வரஸ்ய யதிதம் அணிபாதரக்ஷே பாதாரவிந்த யுகளம் பவதி சமேதம் பும்சாம் உபோஷித விலோச்சன பாரணார்கம் சீரம் ததேததிக சக்கரையா சமேதம் அப்படின்னு. இது என்னென்னா உபவாசம் இருக்கான், அவன் கண்களுக்கு உன்னோடு சேர்ந்த பகவானுடைய திருவடி மடர்கள் இந்த பிரகதிக்குள்ளேயே சீவைகுண்ட சதிருசமான இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் அகப்பட்டால் சர்வஸ்ரமகரமாயும் தேஜோவிருத்தமாயும் பரம போக்கியமான இருக்கக்கூடியதான ஒரு பாலிலே கற்கண்டிலே கலந்த பால் போலும் பாலிலே கல்கண்டு போலும் இருக்கும் அல்லவோன்னு கேட்குற. அதனால் இந்த பகுதிக்குள்ளேயே சம்சார தாபமெல்லாம் தீரும்படி பரமபோகம் இந்த ஸ்ரீரங்கத்திலே கிடைக்கும்போது பரமபதம் வேண்டுமா அப்படின்னு கேட்குற இந்த பாசுரத்தில் கங்கேஸ்வரஸ்ய யதிதம் மணிபாதரக்ஷே பாதார விந்தயுகளம் பவதி சமேதம் பும்சாம் உபோஷித விலோச்சர பாரணார்கம் சீரம் ததேததிக சக்கரையா சமேதம் அப்படின்னு சொன்னார். நம்ம ஆச்சாரியாலும் எல்லாத்தையும் நமக்கு இங்கேயே கொடுக்குறா. அதாவது இங்கேயே பகவானுடைய சேவையிலே சதாச்சாரம் ஈடுபட்டிருக்கும் போது அந்த சேர்த்தியில் சேவிப்பதும் இந்த பாதுகையும் பெருமாளையும் இருவரையும் சேர்த்து தியானிப்பதும் பரம போக்கியமதமாயும் ஹிமதமாயும் இருக்கு. இது மாதிரி அபிச்சின்னமான ஒரு பரமபதம் வேண்டுவதில்லை. பகவத்பந்தரம் சுவாத்தியம் குருபந்தரம் அபூர்வகம் அப்படின்னு சொல்கிறார். ஆச்சாரோட சேவையை முன்னிட்டு கொண்டு பகவானை சேர்ப்பது மிகவும் போக்கியமானது என்று பிரணாமத்தை அனுசந்தித்து இங்கே சொல்கிறார். இப்படியானது இந்த பாதிகளுடைய பெருமையை சுவாமி தேசிகன் அவர் பண்ண அனுகிரகத்தையும் சொல்கிறார். அடுத்தது என்னன்னா சில விஷயங்களை சாதிக்கிற விஸ்தாரமாக சாதிக்கிற பதிமூணு விதமான கர்மாக்கள் கர்மங்களே 13 வித பிரகாரங்கள் இருக்குது. அது என்னென்னா அதாவது சாஸ்திரத்துக்கு உட்பட்டிருக்கணும், சரீரத்தால் செய்யும் தபசு, மனோவாக்காய வாக்கால் செய்யும் தபசு, மனதால் செய்யும் தபசு அப்படின்னா சரீரமான யாவன்னா பெருமாள் பிராமணாள் ஆச்சாரியால் மற்ற ஞானிகள் இவாள்லாம் பூஜிப்பது, ஸ்நானம் சௌச்சம் முதலமாக சரீரத்தை சுத்தமாக வச்சுக்கிறது, எண்ணத்துக்கும் வார்த்தைக்கும் ஒத்தபடி வெளி வியாபாரங்கள் செய்வது, பேச்சு ஒன்று செயல் ஒன்றும் இல்லை ஒரே மாதிரி இருக்கு, ஒரு சொல் ஒரு வில் ராமன் போலே, இதற்கு ஒரு தொந்தரவும் செய்யாமல் இருப்பது, பரஸ்திரீ சம்சர்க்கம் இன்னொரு பெண் மேலே ஆசைப்படாமல் இருப்பது,
ஆசையோடு பார்ப்பது தப்பு, அவளை தொடுவதும் தப்பு. அயலாருக்கு சேமத்தை கொடுக்க முடியாத வார்த்தைகளே சொல்லணும். தொந்தர அவளுக்கு பிறகு தொந்தரவு விளைவிக்கக்கூடாது, உண்மையை பேசணும். வேதத்தை உருப்போடுவது, கோபம், அதிருப்தி இதெல்லாம் இல்லாமல் மனசு இருப்பது, எப்போதும் தெய்வத்தை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் நினைப்பது, மனதை தவிர இதே விஷயங்களே போகவிடாமல் நினைக்க வேண்டிய ஆத்மாவை எப்போதும் நினைப்பது, ஆத்மாவை தவிர மற்ற விஷயங்களை நினையாமல் இருப்பது, எல்லோருக்கும் சேமத்தையே எண்ணுவது, இப்படி விதமான 13 விதமான தபஸ், சாத்வீகம், ராஜசம், தாமசம்னு சொல்கிறார். இதில் சாத்வீகம்தான் பரமபோக்கியமாக இருக்கும், சாஸ்திரத்துக்கு உட்பட்டு இருக்கும். தாமசம் வந்து ராஜசம் சாஸ்திர சம்மதமாக இருந்தாலும் சில சமயங்களில் அது வந்து பெரிய புருஷார்த்தத்தை அடையிறதுக்கு நமக்கு உதவாதுன்னு சொல்லி, காமாதி தோஷரகிதம் த்வதனன்ய காமாக கர்ணத்ரயோதசபிதம் பரிசீலயந்தக பாதாபரி த்வதனுஷங்க விசேட திருஷ்யம் ஏகாந்தினகா பரிசரந்தி பதம் முராரேகே அப்படின்னு ஸ்லோகத்தை 13 விதமான கர்மங்களை பற்றி தேசிகனுக்கு எடுத்து காட்டுற. அதனாலே இதெல்லாம் சாத்விகமான விஷயங்களே நான் வந்து பேசுகிறேன். ஏ பாதுகையே பகவானுக்கு பெரும் பிரித்தரான பாதுகையே, அதனால் பெருமாளுக்கு அனுகுணமாக நான் வந்து கைங்கரியம் பண்ணுறேன். ஆனால் பகவானுடைய திருவிடுகளே சர்வதா கைங்கரியங்களை பண்ணிக்கொண்டு இது மாதிரி சாத்விகமாக இருக்கா, அப்படியே நானும் உன்னுடைய சேர்த்தியிலே ஈடுபட்டு உங்களுக்கு கைங்கரியம் பண்ணிண்டு பரிபூர்ணனாகிறேன் அப்படின்னு சொல்லி, எப்படி ஆச்சாரியாலாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு முக்தானந்தத்தை அடைவாளோ இவ்விடத்திலேயே அடியேனும் அடைகிறேன்னு சொல்லி சுவாமி தேசிகன் வந்து இந்த 985 ஸ்லோகத்தில் அற்புதமாக சாட்சியிருக்கார். மேற்கொண்ட ஸ்லோகங்களை நாளை உபன்யாசங்களில் அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.